ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு சுபாஷ்னிஸ்ட் இன்றைக்கி நம்ம ரொம்ப சத்தான சுவையான கருப்பு உழுந்து வச்சு கஞ்சி மாவு எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் அடிகனமான இரும்பு கடாய் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் அரைக்கப் அளவுக்கு உடச்ச கருப்பு வந்து சேர்த்துக்கிறேன் அதில் கிட்டத்தட்ட நூறு கிராம் இருக்கும் இதோட அளவு முழு உழுந்து கிடைச்சது அப்படின்னாலும் ரொம்ப நல்லது கருப்பு உளுந்தா இருந்ததுன்னா இன்னும் சத்து அதிகமா சேரும் உங்களுக்கு கருப்பு உழுந்து வேண்டாம் குழந்தைங்க சாப்பிடல அப்படின்னா வெள்ள உளுந்து கூட சேர்த்துக்கலாம் இத வந்து ஒரு பத்து நிமிஷம் மிதமான தீயில வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு கலர் மாறணும் மாறினதுக்கு அப்புறம் இத நல்ல பெரிய தட்டுல அகலமான தட்டுல வந்து சேர்த்துட்டு அந்த சூடு வந்து ஆறுற அளவுக்கு நல்லா ஆற விட்டுலாம் அதே கடாயில ஒரு ஸ்பூன் அளவுக்கு புழுங்கல் அரிசி சேர்த்து நான் வந்து வறுத்து எடுத்துக்கிறேன் புழுங்கல் அரிசி வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் கருப்பு உளுந்தோட அரிசி சேர்த்து செய்யும் போது இன்னும் டேஸ்டா இருக்கும் இதையும் அஞ்சு நிமிஷம் போல சிம்ல வச்சு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் அரிசி வந்து பொறிஞ்ச உடனே நம்ம வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் கடாய் வந்து நல்லா சூடாக இருந்தது நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இப்ப அரிசியை வந்து உளுந்தோட சேர்த்து ஆற விட்டுடலாம் இது ரெண்டுமே நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சாதான் சரியாக வரும் ஏன்னா மாவு நம்ம ஸ்டோர் பண்ணணும் இப்போ கடாய் வந்து நல்லா சூடாகவே இருக்கு அதுலேயே வந்து ஒரு ஏலக்காய் ஒரு துண்டு சுக்கு வந்து சேர்த்துக்கலாம் சுக்கு சேர்க்குறதுனால நல்லா வந்து டேஸ்ட் கொடுக்கும் அதே மாதிரி சீக்கிரம் வந்து செரிக்கும் ஏலக்காய் வந்து மனமா இருக்கும் அதுக்காக சேர்க்குறோம் இந்த மாதிரி சூடு பண்ணி சேர்க்கும் போது அரைக்கிறப்போ நல்ல பவுடராக கிடைக்கும் உங்களுக்கு இப்போ அதை நல்லா ஆறிடுச்சு இதை வந்து நம்ம மிக்சி ஜார்ல சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து பெரிய ஜார் யூஸ் பண்றதுனால எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து அரைச்சு எடுத்துக்கிட்டேன் நீங்க சின்ன ஜார் யூஸ் பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அரைச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சிட்டு பார்க்கலாம் நம்மளுடைய கஞ்சி மாவு ரெடி ஆயிடுச்சு நல்ல ஃபைன் பவுடர் ஆயிடுச்சு இந்த அளவுக்கு மாவு நல்ல நைஸா வரல அப்படின்னா ஒரு ரெண்டு தடவை சலிச்சிட்டு அரைச்சு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஃபைன் பவுடரா கிடைக்கும் நம்ம வந்து மிஷின்ல கொடுத்து மொத்தமா அரைச்சிக்கிறோம் அப்படின்னாலும் வாங்கிட்டு வந்து நல்லா சளிச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த கஞ்சி மாவை நம்ம ஒரு தட்டில் கொட்டி ஆற விட்டுறலாம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்லயோ இல்ல இந்த மாதிரி கிளாஸ் பாட்டில் போட்டு வச்சுக்கலாம் நான் வந்து தான் ரெடி பண்ணிருக்கேன் ஒரு வாரத்துக்கு தான் நான் ரெடி பண்ணிருக்கேன் நிறைய ரெடி பண்ணல இதை வந்து ஒரு ரெண்டு மாசம் வந்து நீங்க வெளியிலேயே வச்சுக்கலாம் அப்படி இல்ல பல்கா ரெடி பண்றீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சுக்கோங்க கருப்பு கஞ்சி மாவு ரெடி ஆயிடுச்சு இப்ப கஞ்சி எப்படி ரெடி பண்றதுன்னு பாக்கலாம் நல்ல அகலமான பாத்திரத்துல ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கஞ்சி மாவு எடுத்துக்கிட்டேன் அதுல ஒரு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் எந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அடுப்புல வச்சு கிளறணும் அப்படின்னா ரொம்ப திக்காக ஆரம்பிக்கும் அப்ப உங்களுக்கு தண்ணி இல்லாத மாதிரி இருக்கும் அதனால தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஃபர்ஸ்டே இந்த மாதிரி கரைச்சிட்டு அதுக்கப்புறம் அடுப்புல வச்சு கிளறணும் அப்படின்னா கஞ்சி வந்து நல்லா கட்டி இல்லாம உங்களுக்கு வரும் இப்போ இந்த மாதிரி அடுப்புல வச்சு கை விடாம ஒரு பத்து நிமிஷம் நல்லா கலந்துக்கலாம் பத்து நிமிஷம் கழிச்சு நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு மாவு நல்ல ஷைனிங்கா இருக்கிற மாதிரி இருக்குல்ல இந்த ஸ்டேஜ்ல நமக்கு தேவையான இனிப்பு வந்து சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் வேணும்னா வெல்லம் இல்லைன்னா கருப்பட்டி சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா நல்லா இருக்கும் இப்ப அதை நல்லா கரைச்சிட்டு நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கு அப்புறம் நல்ல மிதமான சூட்லயோ இல்லை உங்களுக்கு தேவையான சூட்ல வந்து பால் வந்து சேர்த்துக்கோங்க கஞ்சி வந்து ஆற ஆற திக்காக ஆரம்பிக்கும் அதனால குடிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கூட பாலோ இல்லை தண்ணியோ வந்து சேர்த்து கலந்துக்கோங்க இப்போ இதை ஒரு பவுல்ல மாத்திடலாம் சூப்பரான கருப்பு உளுந்து கஞ்சி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பா இதை வந்து எடுத்துக்கோங்க உடம்பு வலி இடுப்பு வலி எது இருந்தாலும் சரியாயிடும் கண்டிப்பா இந்த ரெசிபி உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி